75 ஆண்டுகளாக சுதந்திரத்திற்கு பிறகு நடக்காத நிகழ்வுகளை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேரடியாக வந்திருக்கீங்க, அது மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை நான் யாரையும் சொன்னாங்களாம் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு, ஆஃபீஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன், எனக்கு இதை விட என்ன வேலை இருக்குது? கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டோம், வாக்களிச்சிருக்காங்க. விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தையை ஒரு பிகாம் படிக்க வேண்டுமென்றால் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்பொழுது வெறும் 2400 ரூபாய் கட்டினால் போதும். இந்த ஒரு ஆணையை பெற்று வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார். இந்த மக்களை இங்கிருந்து அகற்றக்கூடாது. இன்னும் சொல்ல, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை இந்த மக்களை இங்கிருந்து அகற்றுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதற்காக எந்த கட்டத்திலும் போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறேன். தேவைப்பட்டால் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அங்கே நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி இங்கே டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்காருன்னு போது மக்களிடையே ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருந்தது. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் பகுதியில் அமைந்துள்ள சரண்யா நகரில் பார்த்திங்கன்னா அங்கே வசிக்கும் மக்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனை இன்னும் முடியாததால் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரான திரு செல்வபெருந்தகை அவர்களை நேரில் சந்தித்து இப்பிரச்சனையை தெரிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தனர். இதனை அங்குள்ள காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியான காஞ்சிபுரம் மாவட்டம் வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் திரு VLC ரவி அவர்களிடம் தெரிவித்தனர். உடனடியாக அவர் எம்எல்ஏவிடம் விஷயத்தை தெரிவிக்க, என் தொகுதி மக்களை பார்க்க நானே நேரில் வருகிறேன், அவர்கள் வர வேண்டாம் என்று இரவு 9 மணி அளவில் குன்றத்தூர் பகுதியில் வந்தடைந்தார். வந்ததும் பகுதி மக்களின் பிரச்சனைகளை முழுவதுமாக நன்கு கேட்டறிந்து நேரில் கள ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்த மனுவினை பெற்றுக்கொண்டு இதற்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை அளித்தார். கள ஆய்வின் போது அவரிடம் நமது நாட்டாமை டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டும் இந்த கள ஆய்வின் குறித்து விவரமும் கேட்டறிந்தோம். அந்த வீடியோவும் உங்களுக்காக. தற்போது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் நமது ஆற்றல் மிகு அருமை அண்ணன் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செல்வபெருந்தகை அவர்கள் தொகுதி மக்களிடம் முறையிட வந்திருக்கின்றார். கொட்டு மழையிலும் பாராமல் மக்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நேரடியாக வருகை தந்துள்ளார். அவரிடம் என்ன நிகழ்வு என்று கேட்போம். இந்த குன்றத்தூர் வட்டாரத்தில் சரண்யா நகர் கால்நடை மருத்துவமனை பகுதியில் காலங்காலமாக 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே களம்புறம்போக்கில் வீடு கட்டி வருகிறார்கள். களம்புறம்போக்கு நத்தம்புறம்போக்கு பட்டா கொடுக்க வேண்டும். வீடு இல்லாதவர்கள் 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் என்று வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சிவகுமார் என்பவர் பின்புறமாக அவருடைய பகுதியில் அவருடைய இடத்தை பிளாட் போட்டு லேஅவுட்டு விற்பதற்காக பொதுமக்களை, குறிப்பாக விளிம்பு நில மக்களை, ஏழை எளிய மக்களை விரட்டுவதற்கு சில வழக்கறிஞர் துணையோடு இந்த ஒரு ஆணையை பெற்று வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார். இந்த மக்களை இங்கிருந்து அகற்றக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஆட்சியரிடமும் தாசில்தாரிடமும் பேசியிருக்கிறேன். இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும். பூர்வீகமாக இங்கிருந்து திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்ந்து ஒரு தலைமுறையை தாண்டும் நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை அகற்றுவதற்கு ஒரு தனிநபர் முயற்சிக்கிறார் என்றால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை இந்த மக்களை இங்கிருந்து அகற்றுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதற்காக எந்த கட்டத்திலும் போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறேன். தேவைப்பட்டால் முதலமைச்சரிடமே இந்த விஷயம் முறையிடுவேன். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு தனி நபர்கள் ஒரு கிராமத்தை எடுப்பதற்கும் ஒரு தெருவை எடுப்பதற்கும் காலங்காலமாக குடியிருக்கின்ற ஒரு தலைமுறை தாண்டிய மக்களை அகற்றுவதற்கு துடிப்பதும் சில வழக்கறிஞர்கள் உதவியோடு நீதிமன்றத்தை நாடுவதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இப்படி போன்ற செயலை மக்களுக்கு எதிராக, வெகுஜன மக்களுக்கு எதிராக, பொதுமக்களுக்கு எதிராக செய்யக்கூடாது. இந்த சிவகுமார் என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் நடந்திருந்தது. ஒரு முக்கியமான திட்டத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் துவங்கத்துக்காக வந்திருந்தாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அங்கே நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி இங்கே டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்காருன்னு போது மக்களிடையே ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருந்தது. இல்லை குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு காத்துட்ருக்காங்க. சில பேர் பெரியவங்கள்லாம் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஆம்புலன்ஸ் வண்டி 2-3 ஆம்புலன்ஸ் வண்டி நிற்குது. ஆக இது வேடிக்கை பார்த்து கடந்து போக முடியாது. ஆகையால் நின்று அந்த நம்ம பணியை செஞ்சு, இது ஒன்றும் சிறப்பான பணிலாம் சொல்ல முடியாது, சாதாரண மக்களுக்காக செய்கிற பணி தான். எப்படி இருந்தது எனக்கு ஒரு எம்எல்ஏ அந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு முதலமைச்சர் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த அர்ஜென்ட்லேயும் மக்கள் இதுமாரி டிராஃபிக்கில் காத்துட்ருக்காங்கன்ட்டு உடனடியாக நம்ம குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்று முதலமைச்சருக்காக பணிகளை செய்வதற்கு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எல்லாம் இருக்காங்க. இந்த மக்களுக்காக செய்கிறது நாம் தான் செய்யணும். ஆகையால் முதலமைச்சருடைய வரவேற்பு கொடுக்கவே அந்த தொகுதிக்கு வராரு இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வண்டியில் உயிர் காக்கும் சாதனங்கள் இருந்தாலும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள்லாம் காத்துட்ருக்காங்க. ஏறக்குறைய ஒரு மணி நேரமாக அந்த போக்குவரத்து இடைஞ்சல் இருக்குன்றதுனால நான் இறங்கி அதை கிளியர் பண்ணேன். அது நம்ம கடமை தான், இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, 75 ஆண்டுகளாக சுதந்திரத்திற்கு பிறகு நடக்காத நிகழ்வுகளை இப்பொழுது நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக கலை அறிவியல் கல்லூரி, இந்த அறிவியல் கலை கல்லூரி இந்த தொகுதியில் சுதந்திரத்துக்கு பிறகு 75 ஆண்டுகளாக இதுவரை திருப்பெரும்புதூர் தொகுதியில் கலைக்கல்லூரி இல்லை, ஆர்ட்ஸ் காலேஜ். அதை நம்ம சட்டப்பேரவையில் 9 முறை பேசியிருக்கிறேன். மாண்பு முதலமைச்சரிடம் சொல்லி அந்த கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த கல்லூரி அடுத்த அகாடமிக் இயர் ஆண்டுகள் இருந்தாலும் இந்த ஆண்டே துவங்க வேண்டும் என்று தற்காலிகமாக சேக்கியார் பள்ளிக்கூடத்தில் குன்றத்தூரிலே துவக்கி இருக்கிறோம். 13 அறைகள் ஒதுக்கப்பட்டு இப்பொழுதே அந்த பணிக்கான ஏழை மக்கள், விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தையை ஒரு பிகாம் படிக்க வேண்டுமென்றால் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்பொழுது வெறும் 2400 ரூபாய் கட்டினால் போதும் பிகாம் பட்டதாரியாக வருவார்கள். ஆக இந்த நிகழ்வுகள்லாம் என்னை மிகவும் சிலிர்க்க வைக்கிறது. ஒரு மகிழ்ச்சியோடு இதை செய்து வருகிறோம். அரசும் மாண்பு முதலமைச்சரும் நம்முடைய தொகுதிக்கு என்ன கேட்டாலும் உடனுக்குடன் செய்து தருவார். இந்த பெருமை அவரை போய் சேரும். ஒன்றே ஒன்று சொன்னால், எம்எல்ஏ பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு வரணும்னு காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி கேட்டோன்னே நீங்கள் நேரடியாக வந்திருக்கீங்க. அது மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, நான் யாரையும் சொன்னாங்களாம் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு, ஆஃபீஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன், எனக்கு இதை விட என்ன வேலை இருக்குது? கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்டோம், வாக்களிச்சிருக்காங்க. எம்எல்ஏ பார்க்கறது பெரிய விஷயமா இருந்தது, நேரில் போய் பார்க்கணுன்ட்டு எல்லாம் ரொம்ப ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சுலபமாக ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நேரடியாக எங்கள் பிரச்சனைக்கு மக்கள் நேரடியாக களத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குன்றத்தூர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், நடந்து போகிறோம். அவங்க குறையை தீர்க்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினர். ஓட்டு வாங்கிட்டு பருத்துட்டு 5 வருஷம் பொறுத்து திரும்பி வரதுலாம் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. மக்களுக்காக இருக்கிறோம். அவங்க மக்கள் பணியை நாம் சிறப்பாக செய்வோம். அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்ட்டு அவங்க எங்கேயும் அலைய விடக்கூடாது. நாம் தான் வீடு வீடாக, நகர் நகராக, தெரு தெருவாக போய் செய்யணும். அந்த பணியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மக்களுக்காக இரவு பகல் பாராமல் நேரடியாக கள ஆய்வு செய்த ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு. செல்வபெருந்தகை அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்டம் வர்த்தக பிரிவு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவரான திரு VLC ரவி அவர்கள், திரு ஆசாமூர்த்தி காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள், திரு KS கார்த்திக் குன்றத்தூர் வட்டார தலைவர் அவர்கள், திரு KM Tabivalon Sami குன்றத்தூர் வட்டார துணைத் தலைவர் அவர்கள், குன்றத்தூர் நகர துணைத் தலைவர் திரு S Vinoth Kumar அவர்கள், திரு VN ஆதிகேசவன் குன்றத்தூர் நகர பொதுச் செயலாளர் அவர்கள், குன்றத்தூர் நகர தலைவர் RTI பிரிவு திரு SK சிவகுமார் அவர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர்.